வணக்கம் நண்பர்களே. வேலூரில் அதிமுக வெல்லுமா? யாருடைய வாக்குகளை பெறும்? இதற்கு அதிமுகவின் திரு அடையார் சீனிவாசன் வழங்கும் பதில் என்ன? வணக்கம். வணக்கம் சார். வேலூரில் திரு ஏசி சண்முகம் ஜெயிப்பாரா? கண்டிப்பாக ஜெயிப்பார் சார். எப்படி சொல்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, மக்கள் வந்து இதற்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தல், கடந்த நாள் முன்னாடி நடந்ததில், அதில் தெளிவாக அவங்க என்னென்னா, ராகுல் காந்தி அடுத்த பிரதமராக வருவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் ராகுல் காந்திக்காக போட்ட ஓட்டுகள் தான் அது, அந்த வெற்றி. திமுகவுக்கு போடலை. ஏன்னா திமுக பொறுத்தவரை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எப்படியோ மத்தியில் வந்து மோடிக்கு எதிரான அலையில் இருக்காங்க இந்தியா முழுவதும், அதனால் அடுத்தது ராகுல் காந்தி தான் ஆட்சி அமைப்பார். அவர் ஆட்சி அமைச்சார்னா உங்களுக்கு ஜூன் 3ஆம் தேதி முதல் ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் ஏற்படும். நான் தான் முதல்வர்னார். ஒருவேளை அவர் முதல்வராக வந்துருவாரோன்னு நம்பி ராகுல் காந்தி வருவான்றது மக்கள் நம்பிட்டாங்க. மக்கள் நம்பி ஏமாந்துட்டாங்க, தமிழக மக்கள். அதன் அடிப்படையில் ராகுல் காந்திக்காக போட்ட ஓட்டுகள் அதை தவிர்த்து. ஆனால் இப்போ ராகுல் காந்தியும் வரல, திமுக சொன்ன 3ஆம் தேதிக்கு மேலே ஆட்சி மாற்றமும் வரல. ஸோ இதற்கப்புறம் நல்ல திட்டங்கள் கொண்டாட போகிறது ரெண்டு அரசு தான். அந்த ரெண்டு அரசும் ஒரே கூட்டணியாக இருக்கிறதுன்றது அடிப்படையில் இன்றைக்கி வந்து மக்கள் இதுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. ஆனால் திமுக ஒரு வலுவான கூட்டணி, வலுவான கட்சி. அது வந்து கடந்த தேர்தலில் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் கூட 13 இடங்களை ஜெயிச்சது. அப்படி இருக்கும்போது வேலூருங்கிறது அவங்களுக்கு ரொம்ப எளிதான ஒரு வெற்றி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை சார், இதற்கு முன்னாடி நடந்த 2014 தேர்தல் எடுத்துங்க, அப்போ வலுவான கூட்டணியில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க ஜீரோ தான் வாங்கினாங்க தவிர்த்து. இதுக்கு முன்னாடி இல்லை, கூட்டணியை வைத்து எப்பயுமே வந்து இல்லை சார், அதாவது எப்படி சார், கூட்டணியை வைத்து ஒரு கட்சி முடிவு சொன்ன முடியும். கூட்டணியே இல்லாமல் கூட வெற்றி பெற்றிருக்கோம். இப்போ கடந்த 2014 பிடிச்சிருக்க அம்மா அவர்கள், அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் தொடர்ந்து 2 வாட்டி கூட்டணியெலாம் இல்லாமல் தான் இருந்தோம். ஆனால் கூட்டணியை வைத்து வெற்றி தோல்வியை பங்கிட முடியாது. காலப்போக்கில் அதை வாழ்வியல் முறையில் அதை தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆட்சியை எப்படி நடத்த போகிறாங்க, தலைமை எப்படி இருக்குது, தலைமை பண்பு எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் ஆட்சி மாற்றம் வரும். ஆனால் வேலூரை பொறுத்த வரைக்கும் திமுகவும் தன்னுடைய மிகப்பெரிய பிரமுகர்களுடைய பட்டாளத்தை இறக்கியிருக்கு. அதிமுக அமைச்சர் எல்லாமே அந்த தெரியும் சார், அதான் பெரிய பிரமுகர் தான் திரு உதயநிதி ஸ்டாலின் இறக்கியிருக்கிறாங்க. அவர்கள் நான் என்ன நம்புகிறாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஆட்சி நம்ம தான் வந்துடும் நினைக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை அந்த கட்சியில் இளைஞரணி செயலராக இருக்கிறாரு. அது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக இது வந்து பிரச்சாரத்தில் இருந்த திருமாவளவன், வைகோ அவர்கள்லாம் இதில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறா போல தான் எனக்கு தெரியுது. அவர்கள் கூட்டணிக்குள்ளவே ஏதோ ஒரு சர்க்கிள்கள் இருக்கு. என்ன ப்ராப்ளம் இருக்கு? இல்லை, அவர்களுக்குள்ளே என்னென்ன வெற்றி, அவரோட வாக்கு மட்டும் தான் ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர் இன்னமும் அதை அவர் அந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ள அமைச்சிட்டார். பட் அதுக்கப்புறம் அந்த கட்சிகளுக்கான மரியாதை அவர்களுக்கு கொடுக்கலன்றது சில இடத்துல இருக்கு. நிறைய திரு வைகோவை எம்பி ஆக்கியிருக்காங்க. வைகோ எம்பி தானே ஆக்கணும், இல்லாட்டி வைகோ திரும்பி வந்து அவர் கத்த ஆரம்பிப்பார். அவருக்கு தேவையானதை வைகோவோட குரலை நெருக்கிறதுக்கான ஒரு பதவியாக தான் இன்னைக்கு அந்த எம்பி கொடுத்துருக்காரு. ஒரு எம்பி கொடுக்குறது குறை நெருக்கி இல்லை சார், வைகோன்ற ஒரு நல்ல பேச்சாற்றல் உள்ளவர், தமிழ்நாடு மூலம் சுற்றுப்பயணம் செல்வார். அந்த ஒரு எம்பி சீட்டு கொடுக்கலன்னு வச்சிக்கோங்க, அந்த தமிழ்நாடு பூரா சுற்றி ஸ்டாலின் யாருன்றதை தோல்விச்சு காமிச்சிருவார். ஸோ அந்த விஷயத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக இந்த முடிவு எடுத்திருக்கிறார். நீங்கள் வேலூரில் முக்கியமான பிரமுகர் சொன்னபோது உதயநிதி ஸ்டாலின் சொன்னீங்க, நிச்சயமாக அது ஒரு உதயநிதி எனக்கு தெரிஞ்சு அதில் அதிகமாக சூறாவளி சுற்றுப்பயணம் உதயநிதி தான் பண்ணுறாரு. வேறு யார் கனிமொழி கூட பண்ணுறாங்களான்னு தெரியல, உதயநிதி மட்டும் தான் பண்ணிட்டு. உதயநிதி ஒரு கரோட் பிள்ளராக இருக்கார். அதெல்லாம் தீ இல்லை, அது வந்து மன்னர் ஆட்சி சார், அது வந்து அடுத்த தலைமுறைக்கான 3ஆம் கலைஞர் அவர். அதனால் அடுத்த தலைமுறை அவரை முன்னோக்கி அந்த கட்சி நகர்த்தி கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி கரோட் பிள்ளர் உங்கள் கட்சியில் இருக்காங்களா? எங்கள் கட்சியில் வந்து இது தொண்டர்களின் கட்சி சார். யார் வேணால் இன்றைக்கி வருவாங்க, நாளைக்கு வேற ஒருத்தர் இருப்பாங்க, இன்றைக்கி நான் இருப்பேன், நாளைக்கு வேற ஒருத்தர் கூட இருக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் இது வந்து தொண்டர்களுக்கான கட்சி, அதுதான் அது உண்மையான கட்சியாக இருக்கும், ஜனகமான கட்சியாக இருக்கும். இது மன்னர் மாதிரி, இதுக்கப்புறம் 3ஆம் மன்னர், 4ஆம் மன்னர், ராஜராஜ சோழன் அந்த வம்சத்தில் வந்தவங்க மாதிரி நம்ம சொல்ல முடியாது. எல்லா சமூகத்திலேயே வாக்குகள் வேலூரில் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, வேலூரை பொறுத்தவரை உங்களுக்கு அதிகமாக சிறுபான்மையினர் வாக்குகள் கொஞ்சம் அதிகமான ஒரு விஷயங்கள். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகள் அதிகமாகவும் சிறுபான்மையினர் சேர்ந்த கட்சி உறுப்பினர்கள் அதிகமாக உள்ளதாக அதிமுக மாட்டது. ஆனால் எங்களை பொறுத்தவரை கண்டிப்பாக திரு ஏசிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சிறுபான்மையர் எதற்காக அதிமுக வாக்களிக்கணும்? இல்லை, இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு அதிகமான பதவிகள் கொடுத்ததும் சரி, இப்போ கடைசியாக நீங்கள் ராஜ்யசபா தேர்ந்தெடுத்தும் ஒரு சிறுபான்மையினர் தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதனால் அவர்களுக்கான முன்னுரிமை எப்பயுமே அதிமுக கிடைக்கும், அந்த நம்பிக்கை மக்களுக்கு உண்டு. ஆனால் பிஜேபி கூட்டணி அமைச்சிருக்கிறதுனால சிறுபான்மை சந்தேகத்தோடு தான் இன்னமும் இதுதான் சார் சொல்கிறாங்க. இன்றைக்கி பிஜேபி 340 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க. அதில் பல மாநிலங்களில் சிறுபான்மையினும் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அதனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிறுபான்மை பெரும்பான்மை சொல்லி குழப்பிட்டு இருக்கோம் மக்களை. மக்களை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் தான், அரசியல் அண்ட் வாழ்வியல். இந்த விஷயத்தில் தான் அவங்கள பொறுத்தவரை சாலை நல்லா இருக்கா, குடிநீர் கிடைக்குதா, அதாவது இன்னும் உணவுக்கு பட பஞ்சம் இல்லாமல் இருக்கன்றது மட்டும் மக்கள் பார்க்குறாங்க. அந்த விதத்தில் இந்த ஆட்சியில் நல்லா இருக்குதுன்னு அவங்க நல்லா தெரியுது. முத்தலாக்கு தடை சட்டத்தை எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்த்தன. மக்களவையில் அவங்க கட்சியுடைய எம்பி திரு ரவீந்திரநாத் குமார் ஆதரித்து ரொம்ப சமத்துவத்திற்கானது அப்படின்னு சொன்னார். அதே சமயத்தில் அது மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சது. மாநிலங்களவையில் உங்களுடைய மாநில எம்பி திரு நவநீத கிருஷ்ணன் அதுக்கு எதிர்த்து சொன்னார். ஆனால் வாக்களிப்பின் போது, ஓட்டெடுப்பின் போது கட்சி வெளிநடப்பு செய்தது. உண்மையிலேயே இது இரட்டை நிலை தானே? இல்லை சார், இப்போது என்ன விஷயம்னா, திரு ரவீந்திரநாத் அவர்கள் அதை பேசும்போது என்ன சொல்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சட்டமாக தான் இது தோணுது.
அதை அண்ணன் அடிப்படையில் பார்க்க போனால் இது நல்ல சட்டமாக தான் இருக்குன்றது அவர் சொன்னார். மற்றபடி அது வேறு எந்த வார்த்தையும் அவர் சொல்லலை. பிறகு ராஜ்யசபாவில் வந்து உங்களுக்கு திரு நவநீத கிருஷ்ணனோட நிலைப்பாடு என்னன்றது ரவீந்திரநாத் அவர்கள் கூறிய மறுநாளே திரு ஜெயக்குமார் அவர்கள் தெளிவாக சொன்னார். எங்களோட நிலைப்பாடு என்னன்றது ராஜ்யசபாவில் தெரிய போகும்னு சொன்னார். அதற்கு ஏற்றாற்போல் நவநீத கிருஷ்ணன் அவர்களும் தெளிவாக சொல்லிட்டார். எங்களை பொறுத்தவரை மக்களவை நிலைப்பாடையே தெரியல. மக்களவை நம்ம இருக்கிறது ஒருத்தர் தான். நம்ம இல்லைனாலும் சரி அந்த இடத்துல சட்டம் வரதான் போகுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே வந்து நாங்கள் இருந்தாலும் அவர்களோட மெஜாரிட்டி இருக்குது. சட்டம் வரதான் போகுது. அதனால் நாங்கள் எங்களோட கோபத்தை காமிக்கிறது தான் நாங்கள் வெளியே நடத்த முடியிருக்கோம். ஆனால் மக்களவையில் ஒரு நிலைப்பாடு ஒரு முக்கியமாக பாராட்டி பேசுறது எல்லாமே அதிமுக குழப்பத்தில் இருக்கு அப்படிங்கிறது இல்லை சார். ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா அது நல்ல சட்டமாக இருக்குதா அதில் உள்ள சரத்துக்கள் என்னன்றது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எல்லாமே 19 ரூபா பாஜக கொண்டாடுற திட்டங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கணும் என்ற ஒரு நிலைப்பாடோடு இருந்தால் அப்புறம் என்ன நடக்கும். ஆனால் நல்ல விஷயங்கள் என்னவோ அதை நம்ம ஆதரிக்கணும். கெட்ட விஷயங்கள் அதில் என்னென்ன தமிழக மக்களுக்கு பாதகமான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு அதில் பார்த்து அதையே நம்ம அவையில் பேசி அதை மாற்ற முடியுமான்றதுக்கான முயற்சியில் ரவீந்திரநாத்துக்கு தெரியல. கட்சி நிலைப்பாடு தெரியலையே. கட்சி நிலைப்பாடு இல்லை. அவர் வந்து இப்போ கட்சியோட குரலாக அங்கே அவர் சொன்னது என்னென்னா அந்த முத்தலாக் சட்டத்தில் உள்ள சில சரத்துகள் அது வந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கும்னு தான் சொல்லியிருக்காரு. நிறைய பாராட்டினாரு. அது எதிர்கட்சியில் ரொம்ப விமர்சனம் வச்சது திமுக இது விமர்சனம் செஞ்சது இல்லை. ஒரு விஷயம் தான் சார். இப்போது திமுகவில் 37 பேர் 38 பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளோட தான் ஒரே ஆள் தான் இருக்காங்க. நான் இங்கே அந்த ரவீந்திரநாத் கூட வெளிநடப்பு பண்ணாலும் சரி அதை வந்து வாக்கெடுப்பில் எதுவும் கலந்துக்காமல் இருந்தாலும் சரி அந்த சட்டம் வரதான் போகுது. அந்த இடத்துல பேசுறதுக்கான வாய்ப்புகள் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதில் உள்ள நல்ல பயன்களை அவர் எடுத்து சொல்லியிருக்கார் சபையில். அதே நல்ல பாயிண்ட்டை நவநீத கிருஷ்ணன் ராஜ்யசபையில் மாநிலங்கள் இல்லை சார். இதற்கு முன்னாடி 200 நாட்கள் முன்னாடி இதே சபையில் வந்து திரு அன்வர் ராஜா அவர்கள் பேசுகிறார். அவர் கடுமையாக எதிர்த்து பேசுகிறார் சட்டத்தை. அதே அன்வர் ராஜா கிட்ட வந்து திரு ரவீந்திரநாத் அவர்கள் சபையில் பேசுறதுக்கு மறுநாள் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. ரவியோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டார். இன்னும் அது தனிப்பட்ட கருத்து தான்ன்றதை இன்னும் ரவீந்திரநாத் அவர்களும் பதில் சொல்லலை. ஸோ அதுவரை அது ராஜ்யசபாவில் இப்போ உள்ள அதிகமான எம்பிக்கள் இப்போ ராஜ்யசபாவில் இருக்காங்க. அவர்களோட கருத்தாக தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ராஜ்யசபா மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் அதிமுக எதிர்த்து வாக்களிச்சிருந்ததுன்னா ஒருவேளை இந்த சட்ட மசோதா நிறைவேறாமல் போயிருக்கும். இப்படி எங்களுக்கு வாய்ப்பே இல்லையே சார். ஏன்னா எங்களை பொறுத்த அவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. ரெண்டாவது அவர்களுக்கு கூட்டணியில் உள்ள கட்சிகளும் அவங்க மெஜாரிட்டியாக சப்போர்ட் பண்ணுது. ஆனால் நம்ம மட்டும் இருந்து இப்போ 100 பேர் இருக்கிற இடத்துல 4 பேர் இருந்த குரல் என்ன ஆக போகுது. அதிமுகவும் ஐக்கிய ஜனதா தள் இந்த மாதிரி கட்சிகள்லாம் எதிர்த்து குறைஞ்சபட்சம் எதிர்த்து வாக்களித்த உங்கள் கருத்து என்னன்னு தெரிஞ்சு அதுதான் சார். இப்போ அதான் உதாரணத்துக்கு சார் 100 பேர் இருக்கிற இடத்துல 4 பேர் எதிர்த்தா கூட மீதி 96 பேர் அங்கே ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம். வேலூரில் தேர்தல் நடக்குது. நீங்களே சொன்னீங்க அதிக அளவுக்கு சிறுபான்மை வாக்கு இருக்குன்னு. சிறுபான்மையை எதிர்க்கின்ற ஒரு மசோதாவுக்கு அதிமுக வாக்களித்ததுனால வேலூரில் சிறுபான்மை வாக்குகள் அதிமுக கிடைக்காத நிலைமை தான் இல்லை. அதாவது எப்படின்னா சார் அந்த சிறுபான்மை மக்கள்லேயே குறிப்பாக பெண்கள் அவர்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கிறதுனால எங்களுக்கு பெண்கள் ஓட்டு இதற்கு முன்னாடி இருந்த சில ஓட்டு போடாத அதிமுக ஓட்டு போடாத பெண்கள் ஓட்டுக்கும் இந்த வாட்டி வரதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு ரெட்டை நிலைமை எடுக்குது இல்லை. ரெட்டை நிலைமை சார் முத்தலாக பொறுத்தவரை எதிர்ப்பான நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். அதில் இந்த நிலைமை வரையும் நாங்கள் அதில் தான் இருக்கோம். அதில் எந்த நிலைப்படும் நாங்கள் மாற்றம் ஆகலை. ஆனால் பிஜேபி கூட்டணி அமைக்கிறதுனால இது வந்து சிறுபான்மைக்கு எதிராக அதிமுக இருக்குது அப்படிங்கிற ஒரு பிஜேபியோட கூட்டணின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. அதோட இது வந்து வேலூரில் எங்களோட வேட்பாளர் தான் நிற்கிறாங்க. அவங்களும் ஒன்றும் பிரச்சாரத்துக்கு வரல. ஆனால் இது முழுக்க முழுக்க அதிமுகவான தேர்தல் அதிமுகவே கையாளுகிறது. அவங்க பிரச்சாரத்துக்கு வரலன்னு சொன்னீங்க. ஏன் பிஜேபி பிரச்சாரத்துக்கு வரல இல்லை? அவங்களோட பார்த்தீங்கன்னா புதிய உறுப்பினர் சேர்க்கும் பணிகள் அவங்களுக்கு நடந்துட்டுருக்கு. மாநிலம் முழுவதும் அவங்க அவங்களோட தலைவர்கள் அதில் கவனம் செலுத்திருக்காங்க. விரைவில் வருவாங்க. கடைசி நாள் மேபி இன்று ஒரு நாளைக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு. பிஜேபி வந்ததுன்னா ஓட்டு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க? இல்லை அப்படி கிடையாது. எங்களை பொறுத்தவரை பிரச்சாரத்தில் ஒருத்தர் வரதுனால தான் ஓட்டு கிடைக்குமான்னு அந்த கட்சியோட செயல்பாடு பார்க்கணும். அந்த செயல்பாடு இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை ஆட்சி மாற்றம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஜெயிச்சாலும் தோத்தாலும் இருந்தாலும் இங்கே உள்ள ஆட்சி தொடர்றது இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கிறதுனால அதை மனதில் வைத்துக்கொண்டு மக்கள் வாக்களிப்பாங்க. நீங்கள் சொன்னீங்க உங்கள் பேச்சில் திரு வைகோவை விடுதலை சேர்த்திகள் தலைவர் திரு திருமாவளவன் எல்லாம் திமுக கண்டுகொள்ளவில்லை. அவங்களெல்லாம் பிரச்சாரத்தை ஈடுபடுத்தலை. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க பிஜேபி பிரச்சாரத்தில் வராதுமே ஒன்றும் ஆயிராது அப்படின்னு. இல்லை சார் பிஜேபி பொறுத்த எங்களை பொறுத்தவரை எங்களோட முதல்வர்கள் தான் இங்கே முன்னிலைப்படுத்துகிறாங்க. இங்கே அந்த தொகுதி மக்கள் ஏன்னா அங்கே உள்ள பிரச்சனைகள்லாம் எங்களோட மாநில அரசுக்கு தான் தெரியும். அந்த பிரச்சனைகள் என்னன்றது இன்றைக்கி பிரச்சாரத்திலே தெரிஞ்சுக்கிறாங்க. சில விஷயங்கள் அதுக்கான வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. அப்போ மக்கள் வந்து யார் ஆளும் தரப்போ அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாலும் நம்ப முடியும். இப்போ எதிர்கட்சி வரிசையில் உள்ளவர்ப்போ நான் இங்கே இங்கே ரோடு போடுவேன் அங்கே நான் டேங்க் கட்டுவேன்னு சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க. உண்மை என்ன இன்னும் 2 ஆண்டுகள் ஆட்சிகள் இருக்குது. ஆனால் இவர்கிட்ட சொன்னால் நடக்கும்ன்றது மக்களுக்கு தெரியும். அதனால் எங்களுக்கு தான் அந்த வாக்கு. ஆனால் இந்த தேர்தல் முக்கியமாக ஒரே ஒரு தொகுதி தேர்தல் இருந்தாலும் கூட திமுக அதிமுகவுக்கு ரெண்டுக்குமே முக்கியமான தேர்தல் தானே? எங்களை பொறுத்தவரை அதுதான் சார். இப்போ திமுக பொறுத்த 37-38 பேர் இருக்காங்க. எங்களை பொறுத்தவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளே சென்றிருக்கார். மீண்டும் இன்னொரு வரை எங்களுக்கு உள்ளே தேவைப்படுகிறது. அதற்காக தான் இந்த தேர்தலில் முக்கியமாக திமுக அதிமுக அல்லாது
நாம் தமிழர் போட்டியிடுது. நாம் தமிழர் ஒரு கடுமையான போட்டி கொடுக்கும். குறைஞ்சபட்சம் திமுக அதிமுக போகாத வாக்குகளை கவர்றதன் மூலம் நாம் தமிழர் ஒரு முக்கியமான சக்தி தான் அப்படின்னு காட்டும். அப்படிதான் இல்லை சார், எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அதிமுக இல்லாத வாக்குகள் மூன்றாவதாக யாராவது ஒரு நடுநிலையாக இருந்தார்களோ, ஒருவேளை கமலஹாசனோ சம்திங் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா வரலத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த ஓட்டுக்கு இந்த வேலூரை பொறுத்தவரை திமுகவும் அதிமுக இல்லாத ஓட்டுகள் நோட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது என்ன தெரிஞ்சு. ஏன்னா நாம் தமிழர்லாம் நம்ம மக்கள் நம்பி தன்னோட வாக்கை வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 4% வாக்கு வாங்கி 4% வேஸ்டான வாக்குகள் தானே. அது ஒன்று திமுகவில் அதிமுகவும் தான், ஏதோ ஒன்று மத்திய மாநிலத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அது வேஸ்டான வாக்கு அப்படி சொல்லுது. ஆமாம் சார், ஒரு ஒரு வாக்கு அளிக்கிறோன்னா அந்த வாக்குக்கான பயன்கள் இருக்கணும். நோட்டாக போகிறது பயனுள்ளதாயிருமா? இல்லை, நோட்டாக்கெல்லாம் உங்களோட கோபத்தை காமிக்கிறீங்க. உங்களோட அதாவது ஆட்சியாளர்கள் மேலேயோ எதிர்கட்சிகள் மேலே உங்களோட கோபத்தை வெளிப்பாடு தான். இல்லை தமிழ்நாடு எதிர்கட்சி அதுதான் சார், அது வந்து ஒரு சிற்பமான சிலை. அந்த சிலையில் நீங்கள் ஆணி வச்சு உழுக்கினா அந்த சிலையாக வரும். அது மாதிரி நீங்கள் அந்த நோட்டாக போகிற வாக்குகள் இந்த இரண்டு கட்சிகளும் தன் கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்கு அதுக்கான என்ன குறைகள்ன்றது கண்டுபிடிக்கிறதுக்கானது கான பயன்படுறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி நாம் தமிழருக்கு போகிறது இருக்கும்ல, நாம் தமிழருக்கான பயனே எனக்கு தெரிஞ்சு அதில் பயணம் எந்த பயனும் இல்லை சார். போன வாரமும் இருக்கிறது 4% வாக்குங்க இருக்காங்க, அதை கூட பாதி கமலஹாசனும் பாதி பிரித்து வாங்கியிருக்காங்க, என்ன பயனும் இல்லை. இந்த இரண்டு கட்சிகள் தான், ரெண்டு திராவிட கட்சியை தவிர்த்து வேறு எந்த கட்சியும் தமிழகத்தில் கால் ஒன்ற முடியாது சார். மக்கள் நீதி மையம் போட்டிடல வேலூரில், அமமுக அவர் பிக் பாஸில் பிஸியாக இருக்கிறார் சார். அமமுக போட்டிடல அவர் அதோட தோல்வியிலேருந்து ஒன்று மீண்டு வர்றதுக்கே இன்னொரு காலத்தாகவும் ஆகும், அதனால் அவரும் போட்டிடல. அந்த வாக்குகள்லாம் திமுக போக வாய்ப்பு இருக்குல்ல? அந்த வாக்குகள் தான் எனக்கு தெரிஞ்சு டிடிவி அவர்களோட வாக்குகள் அனைத்தும் வந்து இந்த வாட்டி அதிமுக தான் வரப்போகிறது. அதில் இந்த கண்டிப்பாக தான் சார் வரப்போகுது. ஏன்னா யார் அந்த பிம்பம்ன்றது இவ்வளோ நாள் ஒரு புகமாக இருந்துச்சு. 7:30 அவர் உறுப்பினர் அட்டை கொடுத்தாங்க, அன்றைக்கி பிடிச்ச 7:30 அப்படியே தொடர்ந்துட்டு இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிடிவின்றது ஒரு பெரிய மாயையாக இருந்துச்சு. அது என்னன்றது இன்றைக்கி இந்த தேர்தலில் தெரிஞ்சிடுது. அதனால் அங்கே வந்து ஒன்றும் அதில் இருந்தால் செல்லா காசாக தான் இருக்கணும்னு தொண்டர்கள் உணர்ந்துட்டாங்க. இப்போ அதிமுக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் டிடிவியோட ஓட்டுகள் அனைத்தும் அதிமுகவுக்கு தான். அப்போ அவர்கிட்ட கணிசமான வாக்கு இருந்ததுன்னு சொல்கிறீங்க? கணிசம் அவரோட குடும்ப வாக்குகள் அவருக்கு இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. கடந்த தேர்தலில் 5.5% வாக்குகள் வாங்கியிருக்கு. அந்த 5% ஒரு பல தொகுதிகளில் ஒரு முக்கியமானதாக இருக்குது. முக்கியமாக தேனி போன்ற பகுதிகளில் மிகச்சிறந்த வாக்குகளை அமமுக வாங்கியிருக்கு. அமமுக பிரிந்ததன் மூலம் அதிமுகவுக்கு ஓரளவு பாதிப்பு தான் அப்படிங்கிறது கடந்த தேர்தல் காமிச்சது. அது ஒரு மாயை தோற்றம் இருந்துச்சு, ஒரு அழகான காற்றடித்த பலூன். அது ஓட்டுன்ற ஓட்டையில் அந்த பலூன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பட் இன்னும் அவருக்கு பின்னால் தொண்டர் இருக்காங்களா? என்ன தெரியாது, அடுத்த தலைமை நமக்கு வந்து சொல்லி ஒன்றும் நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த போஜனைகள் கொடுத்துட்டு அதை நம்பிட்டு அந்த தொண்டர்கள் இருக்காங்க. அவரும் ஒருவர்கள் விரைவில் வந்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆருக்கினால ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு, உடனடியாக அதை போட்டிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் அதில் வின் பண்ணவுடனே பல தமிழகம் முழுவதும் அவர் தான் அடுத்த தலைவர்ன்ற மாதிரி ஒரு மாயை தோற்றத்தை கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை நம்பி சென்றார்கள். இன்று ஒரு இடைத்தேர்தல், அதுவும் எம்பி எலெக்ஷன், நாடாளுமன்ற இடைத்தேர்தல் நடந்தது, இதில் வந்து அவர் கலந்துக்கல. அப்படின்னா தெரிஞ்சுக்க அவரோட நிலைப்பாடு வந்து விரக்தியில் இருக்கிற, அரசியலை விட்டு விலகிறதுக்கான விரக்தியில் கூட அவர் இருக்கார். ஒரு தேர்தலில் ஒரு கட்சியோட எதிர்காலத்தை இதே தான் நாங்களாம் நீங்கள் சொன்னோம். ஒரு தேர்தல் ஆர்க்கினால் நீங்கள் வந்து அதிமுக இல்லைன்னு சொல்லலாமான்னு மக்கள் ஏற்றுக்கல. இன்றைக்கி அதே தான் நாங்கள் கேட்குறோம். இல்லை, அதிமுகங்கிறது மிகப்பெரிய கட்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுகவும் பல தோல்வி சந்திச்சிருக்கு, அதிமுக பல தோல்வி. ஆனால் பல ஊடகங்கள் நீங்கள் ஆர்கே நகரில் ஒருத்தர் மட்டும் ஒரு சுயேட்சை சின்னத்தில் வெற்றி பெற்றோம்னா அவர் தான் அதிமுகன்னு சொன்னாங்க. ஆனால் அதே நான் அப்பவும் நாங்கள் இல்லைன்னு சொன்னோம், இன்றைக்கும் நாங்கள் இல்லைன்றோம். ஆனால் பல தொண்டர் அங்கே உள்ளவங்க அன்றைக்கி டிடிவி தான் இருந்தாங்க, இன்றைக்கி அண்ணன் எடப்பாடி தான் சொல்லிங்க இருக்கிறாங்க. எதுக்காக வராங்க அங்கேருந்து? உண்மை நிலை தெரிஞ்சிட்டாங்க. யாருக்கு என்ன தகுதி இருக்குது, தலைமைக்கான பண்பு யார்கிட்ட இருக்குது, தகுதி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தகுதியும் அந்த பண்பும் அங்கே இல்லை. ஆர்கே நகருக்கு முன், ஆர்கே நகருக்கு பின் இரண்டாக நீங்கள் டிடிவி பிரிச்சுக்கலாம். ஆர்கே நகருக்கு முன் பார்த்தீங்கன்னா அவர் தொண்டர்கள் மேலே தோல் மேலே கை போகிறதும் உட்காந்து தரையில் சாப்பிட்றதும் ஒரே தட்டில் சாப்பிட்ற ட்ராமாலும் நடித்தார். ஆர்கே நகருக்கு பின் பார்த்தீங்கன்னா நாஞ்சல் சம்பத்தியே கார் பார்க்கிங்லாம் வெயிட் பண்ண வச்சார், நாஞ்சல் சம்பந்தம் சொன்னார். ஆனால் ஆர்கே நகர் பின் அவருக்கு தலைகணம் அதிகமாக வந்தது, அதற்கு அந்த தலைகணத்துக்கான விடை தான் இந்த தொண்டர்கள். இப்போ தேர்தலுக்கு பின் என்னாச்சு, கடந்த தேர்தலுக்கு பின்? அதான் ஒன்றுமே இல்லையே சார். இன்றைக்கி டிடிவிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு நாளைக்கு 10,000 15,000 பேர் வந்து அதிமுக இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் கிட்டத்தட்ட அம்மா இருக்கும் போது சிதன நிர்வாகிகள் இன்றைக்கு மீண்டும் இணைகிறாங்க. அப்போ ஒரு காலத்தில் அந்த தீபான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அந்த அவங்ககிட்ட பாதி கூட்டம் இருக்கிற மாதிரி காமிச்சது. அந்த அம்மாவும் இன்றைக்கி அதிமுக இணைச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி அம்மா இருக்கும்போது கொடுத்துட்டு போனேன், ஒருங்கிணைந்த அதிமுக இன்னைக்கு வந்துருச்சு. ஆனால் டிடிவிட்டிருந்து அதிமுக ஆள் பிடிக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எங்களுக்கு ஆள் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை சார். ஏன்னா இன்றைக்கி இதை ஒன்று தெரிஞ்சுங்க, தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறோம், அது இல்லாமல் பெரிய கட்சி. அதனால் நாங்கள் போய் அந்த ஒரு இயக்கத்தில் ஒன்றும் பதிவு கூட பண்ணல. அதனால் ஒரு சமுதாய இயக்கம், அந்த இயக்கத்தில் நாங்கள் ஆள் பிடிக்க வேண்டிய அவசியங்கள் எங்களுக்கு இல்லை. எதுக்காக அங்கிருந்து இங்கே அதிமுகவுக்கு வராங்க? அதுதான் சார், அதிமுக பிரிந்து சென்றவர்கள். அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, அதிமுகவோட தொண்டன் அதிமுக அம்மா பாடம் இல்லாத போடாமல் பயன்படுத்தாமல் இருக்க மாட்டான். அதே மாதிரி அதிமுகலேருந்து பிரிந்து போன தொண்டன் ஓட்டாங்க திரும்பி அதிமுக தான் போடுவான். இப்போ உதாரணத்து வந்து ஒரு வேளை டிடிவி தினம் நின்றுருந்தாருன்னா அவருக்கான ஆதரவாளர்கள் சிலர் வாக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவர்கள் எந்த காரணத்துக்கு கூட திமுக போட மாட்டாங்க, அதிமுக தான் போடுவாங்க. தேர்தல் முடிந்து
ஒரு முடிவு வந்தவுடனே அமமுக தோற்றுவிட்டது அப்படின்னு வந்தவுடனே உடனுக்குடனே அதிமுக வர வேண்டிய அவசியம் இல்லை, சுயநலம் தானே. ஆமாம், அதுதான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொன்னோம், சுயநலத்துக்கு தான் அங்கே சென்றார்கள். இன்று வந்து உண்மை நிலையத்திலிருந்து இங்கே வராங்க. அமமுக இருந்து அதிமுக வந்தவங்களும் சுயநலவாதின்னு சொல்றீங்க? அப்படி சொல்ல சார், நாங்கள் எல்லாருமே சுயநலவாதின்னு சொல்லலை சார். அதாவது என்னென்னா ஒரு மாயை தோற்றம்னு நான் சொன்னேன், அதுதான் மாயை நம்பி ஏமாந்தவர்கள் அவர் தான். இன்றைக்கு அந்த மாயையெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆளுமைன்றது யாருன்றது நீ தெரிஞ்சிருச்சு, அந்த ஆளுமையை நம்பி வந்துட்டுருக்காங்க. திமுகவும் போயிருக்காங்களே, திமுக போன சிலர் அதை விட்டுருங்க. அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தங்க தமிழ் செல்வன்லாம் இதற்கு முன்னாடி அம்மானார், அப்புறம் வந்து சின்னம்மானார், அப்புறம் மக்கள் செல்வர்னார், இன்றைக்கி தளபதின்றார், முன்னாடி சித்தி நான் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டுருக்காரு. அதனால் அவருக்கு வந்து பல அம்மாக்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறாங்கனால மாறி மாறி அவர் கூப்பிடுவாரு. எங்கே செல்வாக்கு இருக்கு இதான போவாங்க? செல்வாக்கு இருக்கேன் சார், செல்வாக்கை நம்பி இதற்கு முன்னாடி திமுக சென்றவர்கள் 2014 அவங்க ஜீரோ வாங்கினதுக்கு பல செல்வாக்கு உள்ளவர்கள் இங்கே வந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த ஒரு தேர்தலை பொறுத்து மாறு மாறும். அதாவது தொண்டர்கள்ன்றது அடிமட்டத்திலேருந்து உழைச்சி வரவன் தான் தொண்டன். மேல்மட்டத்திலே இருந்து இங்கே செல்வாக்கு இல்லைன்னா அடுத்த இடத்துக்கு போகிறவங்க பேர் நம்ம தொண்டர்னு சொல்ல முடியாது, சுயநலவாதி தான் சொல்லணும். அந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜி தங்க தமிழ்ச்சி அப்படி தான். திருமதி சசிகலா அவங்களுடைய தண்டனை காலத்துக்கு முன்னாலேயே விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நன்னடத்தை அடிப்படையில் அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு இறுதியும் அடுத்த ஆண்டு துவக்கத்திலும் விடுதலையாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது, அதை நம்புறீங்களா? இல்லை, நன்னடத்தைன்ற வார்த்தையை வந்து சசிகலா பொருத்தமாக தெரியல. ஏன்னா அங்கே வந்து சிறையிலேயே வந்து 2 கோடி கொடுத்து வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கான புகார்களும் ஒன்றும் இருக்குது, விசாரணை கமிஷனும் இருக்குது, வழக்கும் நிலுவையில் இருக்குது கர்நாடகாவில். அப்படி அது ஊர்ஜிதமாக ஆயிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நன்னடத்தை ஒருவேளை அந்த கர்நாடக அரசு பார்த்துருச்சான்னு தெரியல, அதனால் வாய்ப்புகள் இல்லை இப்போதைக்கு வர. திரும்ப சசிகலா வெளியே வந்தாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு பலமான தலைவராக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சசிகலா வெளியில் வந்தாங்கன்னா ஜெய தீபா மாதிரி நான் அரசியலை விட்டு முழுமையாக விலகிறேன்னு தான் அறிவிக்க கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வயசாகிடுச்சு. ரெண்டாவது அவங்க வந்தாலும் திரு டிடிவி அவர்களோ அதை ஒத்துப்பாரான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி மக்கள் செல்வன் டிடிவி கூப்பிட ஆரம்பிச்சாங்க, அவங்க ஆளுங்க ஒரு 10 பேர். அதனால் திரும்பி இந்த அம்மா வந்ததுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு தெரியல. இது டிடிவி எதுக்கு ஒத்துக்கணும் அதிமுக தலைவர் ஆகிறதுக்கு? இல்லை சார், அந்த அம்மா சொல்கிறேன், அந்த அம்மா அரசியலில் இவர் ஈடுபட வைப்பாரான்றது எங்களுக்கு தெரியலன்ற. ஏன்னா அவர்களோட வயசு வயது முதிர்ந்த அந்த வயசு ஒன்று, இதெல்லாம் பார்க்கும்போது அவர்களை இதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே மிக ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராரு அப்படிங்கிற ஒரு பேச்சு ஊடகங்களாக பொருளை கலப்புறது தான் சார். எங்களை பொறுத்தவரை எங்களோட தலைமை இரட்டை தலைமை, அது நேர்கோட்டில் இன்றைக்கி அரசு கொண்டு போயிட்டுருக்காங்க, ஆட்சியும் கொண்டு போயிட்டுருக்காங்க, கட்சியும் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதனால் எங்களை பொறுத்த இந்த தலைமை தான். அதனால் புதியதாக திரும்ப சசிகலா அவர்கள் வராங்கன்னு இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அண்ணன் எடப்பாடி அண்ட் ஓபிஎஸ் 2 கண்களாக தான் நீ தொண்டர்கள் பார்க்குறாங்க. அதிமுக தலைமையாக திரும்ப சசிகலா ஆனால் அமமுக ஒன்றிணைந்து விடும், ஒரு பலமான அதிமுக உருவாகும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. குழப்பம் தான் வரும். மீண்டும் என்னன்னா சசிகலாவை பிடிக்கலன்னு சொல்லி தான் தர்மயுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. சசிகலாவை ஒப்படைத்து போன தினகரன் அவர்களை எதிர்த்து தான் எடப்பாடியாளர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் மீண்டும் அந்த குடும்பம் வந்தால் திரும்பி இந்த அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக அழகாக இன்னைக்கு இருக்குது. அது திரும்பி சிதைக்கப்படும் இவர்கள் உள்ளே வந்தால். ஆனால் வர வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்புகள் மிகவும் குறைவு சார். ஆனால் கொஞ்சம் இருக்குன்னு சொல்கிறீங்க? இல்லை, சசிகலா அவர்களும் வெளியில் வந்தாலும் முதல்ல அவர்களோட நிலைப்பாடு என்னன்றது தெரியும், அது தலைமையில் முடிவெடுக்க வேண்டிய. ஆனால் கட்சிக்காரங்க நிறைய பேர் அதை சொல்கிறாங்களே, அவங்க வந்தாங்கன்னா அந்த அதிமுக ஒன்றிணையும் அவங்க சக்தி. அது வந்து இந்த மாதிரி ஒரு மாயை வந்து இப்போ மறுபடியும் வந்து பொருளை கலப்பி விடுறாங்க. ஏன்னா டிடிவி அணியிலேருந்து தான் திரும்பி நம்ம இணைஞ்சிருவோம், அப்போ டிடிவி அணியில் உள்ளவங்களுக்கு தான் முக்கியத்துவம் அதிமுகவில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்களாக வந்து பரப்பி விடுற விஷயம் இல்லை. இது அமமுக பரப்பிவிடுதா? ஆமாம். ஏன்னா என்ன அது சார், இப்போ பாதி டிடிவிலேருந்து முக்கால் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் அதிமுக வந்தாச்சு. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுக நாங்கள் தான் கைப்பற்றுவோம், மறுபடியும் முதல்லேருந்து வராங்க, 2017 வராங்க பழைய ரீவன் பண்ணி அதிமுக நாங்கள் தான் கைப்பற்றுவோம், விரைவில் சின்னம்மா வெளில வர போகிறாங்க இப்படிலாம் ஒரு குழப்பம் விடும்போது மறுபடியும் அதிமுக அமமுக அணியில் உள்ளவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ, நம்பி சிலர் வருவாங்கன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை இந்த இரட்டை தலைமை தான் இந்த கட்சி தொடரும், இது வரும் காலம் இளைஞர்கள் காலம், அதனால் இதுதான் தொடரும். அமமுகவிலும் மற்ற கட்சியிலிருந்து நிர்வாகிகள் சேரப்போகிறார்கள். அது யாராக இருந்தாலும் அந்த அமைப்பிலிருந்து வெளியில் வந்துட்டு அதிமுக இணைந்துக்கலாம். சசிகலா அவர்களே கூட திரும்பி வந்து கூட உறுப்பினர் அட்டை வாங்கிட்டு கட்சியில் வந்து ஒரு ஓரத்தில் பணி செய்யலாம். ஆனால் அது வந்து தலைமை தாண்டான்றதுக்கான வாய்ப்புகள் இனி கிடையாது. மற்ற கட்சியில் இருந்து கூட அமமுகவுக்கு நிர்வாகிகள் வரப்போகிறார்கள் அப்படின்னு அமமுக சொல்லுது. ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குறாரு அவர் தொண்டர்களுக்கெல்லாம். அதை எப்படி சொல்கிறாருன்னா நம்ம வரப்போகிறாங்க, நம்ம தான் ஆட்சி அமைப்பு போகணும், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வராரு அவ்வளோதான். ஆனால் அவர்கள் தொண்டர்கள் நம்புவாங்களான்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் நம்ப மாட்டாங்க? இல்லை சார், அவரோட தலைமை என்னன்னு தெரிஞ்சிருச்சு சார். அதாவது தொண்டர்களே வந்து இன்றைக்கு விலக்கி வைக்கிறார். யார் அவருக்கு பலம்? தொண்டர்கள். அந்த தொண்டர்களே இன்றைக்கி காத்து கிடக்கிற நிலைமையில் தான் வராங்க. அவர்கிட்ட வர நிர்வாகிகள் சொல்கிற புகார்கள், நான் 3 மணி நேரம் காத்திருப்பேன், அவங்க வாட்ச்மேனுக்கிட்டே நான் காசு கொடுத்தா அவரை பார்க்க முடியாது. அவனா திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கிறார், இப்போ வாட்ச்மேன்கிட்ட காசு கொடுத்தா அவரை பார்க்க வேண்டிய அவசியங்கள் என்ன இருக்குது? அதனால் அது தொண்டர்களுக்கான பண்பு அங்கே இல்லை, அது தெரிஞ்சு தான் இங்கே வராங்க. ஆனால் அதிமுகலையும் இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் பிளவு இருக்கத்தான செய்து. இது ஒரு பிளவும் இல்லை, இந்த நேற்று கூட 2 பேரும் ஒன்றாக தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. எந்த அறிக்கையாக இருந்தாலும் சரி, தொண்டர்களை நீக்குவதாக இருக்கட்டும், இல்லை புதிய நியமனமாக இருக்கட்டும், புதிய மாவட்ட செயலர் நியமனம் எதுவாக இருந்தால் 2 பேர் கையெழுத்து போட்டு தான் வெளியில் வருது. அதனால் அது எந்த குழப்பமும் எங்களுக்குள்ளே இல்லை. பார்க்குறவர்கள் பார்வையில் தான் குழப்பங்கள் இருக்கிறது, நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம். ஒருவேளை
வேலூரில் வெற்றி பெறாவிட்டால் மாவட்ட செயலாளர் மாற்றப்படுவார் அப்படிங்கிற செய்தி இல்லை. அது ஒன்று சொல்கிறாங்க சார். என்ன என்ன பொறுத்தவரை என்னென்னா, பல மாவட்டங்களில் இப்போது இந்த 22 இடைத்தேர்தலில் 9 தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம், மீதி உள்ள இடைத்தேர்தலில் சரியாக பணியாற்றவில்லைன்னு சில குறைகள் இருக்குதான், அது மாற்றி அமைக்கணும். அதை திமுக மாதிரி 15 ஒரே மாவட்ட செயலராக வச்சிருக்கக்கூடாது. அடுத்தடுத்த நிலைமைக்கு கட்சியை கொண்டு போக வேண்டிய நிலைமை இருக்குது. சில தோல்விகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலராக இருப்பார். ஸோ அவர் வந்து நாடாளுமன்றத்தில் இந்த வாட்டி இன்னும் புதிய ஒரு தேர்தல் நாடாளுமன்ற எலெக்ஷனும் இந்த இடைத்தேர்தலும் ஒன்றா நடந்துச்சு. ஸோ அதில் பணியாற்றுவாங்களா இல்லை, இதில் இந்த குழப்ப நிலை இருந்துச்சு. ஸோ அதற்கான விடை அந்த தவறு செய்திருந்தால் மாற்ற வேண்டிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தாங்க. பதிலின பகுதியில் கருத்து சொன்ன மிக அடையாள சீனிவாசன், மிக்க நன்றி. நன்றி சார். மீண்டும் ஒரு பதிலின பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.